என்னுடைய சிறப்பா என்ன நான் ஆண்டவன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் எல்லாம் நான் தான் அனுபவிக்கணும். என்னுடைய தாய் தகப்பனுக்கோ கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கோ ஏன் என் மனைவிக்கோ கூட நான் கொடுக்கக்கூடாது. நான் செஞ்ச கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச புண்ணிய பலன்களையும் அந்த பணங்களையும் நன்மைகளையும் நானே அனுபவிக்க வேண்டும் என்று இறைவனிடம் கேட்டேன். அதற்கு அவர், அப்படியே கொடுக்கப்பட்டது. எதை நீ செய்தாயோ அதற்குரிய பலனை நீ நினைத்தாலும் பிறருக்கு கொடுக்க முடியாது. அந்த அதிகாரம் உன்னிடம் இல்லை. ஆகவே நீ கூறியது போல் நீ கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்ச புண்ணியங்களும் செல்வங்களும் எல்லாம் உமக்கு கிடைப்பது போல் நீ செய்த கருமோ வினைகளும் நீதான் அனுபவிக்க வேண்டும். பிறர் வாரும் வாங்க மாட்டாங்க என்று கூறிவிட்டார். ஒரு வாக்கியத்தில் சொல்லும்போது எவ்வளோ ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. எதை சொன்னாலும் குத்தம். ஏயா தர்மம் செய்கிறதை கெடுக்கிறீங்க, ஏயா ஒருத்தரை வந்து குறை சொல்கிறீங்க, ஏயா உங்களுக்கு இந்த மாதிரி துர்க்குணங்கள் அப்படின்னு திருப்பி என்கிட்டயே கேட்டார். அப்போ ஏற்கனவே நீ வாங்கிட்டு வந்த பஞ்சபூதங்களுக்கு ஆனால் அந்த உரியவர்களுக்கு நீ உன் கடமை எதுவும் செஞ்சியா அப்படின்னு கேட்கும்போது, எங்கே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு அதை ஒழிச்சு வைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அப்பப்போ அதுலேயே ஒரு பெரிய போராட்டம். இல்லை வந்து சுற்றத்தாறு வந்து ஒரு பக்கம், இல்லை நமக்கு உரியவங்க வந்து அங்கே கொடுக்காத இங்கே கொடுக்காத இவ்வளோ கொடுக்காத இப்படி கொடுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறைச்சு வைக்கிறாங்களாம். மறைச்சு வச்சு இன்னும் பூமியில் தானே இருக்கும். அந்த பூமி மண் தத்துவம் தானே, அதுக்கு தெரியாமல் இருக்கும். சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் நட்சத்திரம் இருந்தாலும் வாயு பகவானாக இருந்தாலும் வருணனாக இருந்தாலும் அக்னி தேவனாக இருந்தாலும் வானவர்களாக இருந்தும் பாதாளம் இருந்தாலும் இவர்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியங்களும் மறைச்சு வைக்க முடியாது. எப்படி உன்னுடைய சம்பத்தியத்தை நீ மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்றாய், அதே போலதான் பிறர்களை துன்பப்படுத்துவது நீ காரணமாக இருக்கிற காரணத்தால் அதை நீதான் பெற வேண்டும் என்று கூறிவிட்டார். உதாரணமாக வருகின்ற இந்த சித்திர மாதம் முடிய முடிகிற நேரங்களுக்கு அப்புறம் என்ன நடக்கப் போகுது என்பது பெரிய ரகசியமாக இருக்கிறது இயற்கை. அதனால் இந்த பஞ்சபூதங்களில் நான் இரவல் வாங்கின உடம்புகளை நாம் பஞ்சபூதங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அதுக்கு உரிய பலனை நாம் கொடுக்க வேண்டும். நமக்கு அப்பாற்பட்ட சக்திகள் பல பல என்று பல பேர் கூறிக்கொண்டு அதை தேடிக்கொண்டு நாம் அதுவா இதுவா என்று குழம்பிக் கொண்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிகின்ற பஞ்சபூதங்களை நாம் அனுமாறி இருந்த ஒரு ஆத்மாவை இவ்வளோ பெரிய உடம்புக்குள்ளே பூத்தி நல்லதும் கெட்டதும் இன்பமும் துன்பமும் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் கூறிய அந்த சிற்று அறிவுக்கு
ஞானத்துக்கு ஏன் இந்த பஞ்சபூதங்களை வணங்க முடியாத என்று நேரம் கிடைக்கவில்லை என்கிறாய்? உன்னுடைய சுயநலத்துக்கு உன்னுடையது செஞ்சாலும் பரவாயில்லை, மாற்றான் கொடுப்பதை ஏன் தடுக்கிறாய்? மாற்றான் அனுபவிக்க வேண்டியது நீ வந்து ஏன் கெடுக்கிறாய்? மாற்றாருக்கு ஒரு கஷ்டப்படுவது என்று அவனை காப்பாற்ற வேண்டும் என்று நீ துடிக்கிறாய் அல்லவா? ஆனால் நீ கொடுத்தாலும் அவன் வாங்குவதற்கு அவனுக்கு தகுதியெல்லாம் போய்விடும். அதுவும் பஞ்சபூதனுடைய வேலையே. அதே சமயத்தில் நீ தடுத்தாலும் அதற்குரியான தண்டனைகள் உனக்கே. ஆகவே பிறருக்கு உதவ வேண்டும் என்றால் நீ செய்துவிடு, இல்லை என்றால் விட்டுவிடு, இல்லை செய்வரவர்களை செய்வதை விட்டுவிடு. நீ அதை விட்டுட்டு என்னுடைய சொந்தம், என்னுடைய பந்தம், என்னுடைய வர்க்கங்கள் இவருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி என்றால் எந்த நெல் போடுகிறாவோ அந்த நெல் அதுக்கு தான் உரிய பலன் கிடைக்கும். உறுதியாக சித்திரை மாதம் முடியும் தருவாயினிலே பஞ்சபூதங்களுக்கு சேவை செய்யுங்க நல்லது என்று பஞ்சபூத தத்துவ பயிற்சி பெற்ற மாணவராக இருங்க என் அனுபவத்தை உங்களுக்கு கூறுகிறோம். கூறிவிட்டோம், என்னுடைய சுயநலத்தில் கேட்டது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நான் செய்த கடுமையாக உழைச்சதை நான் தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். எது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், ஆனால் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்க வேண்டும் என்றால் பாதையை பின்பற்றி வாருங்கள் என்று நான் கூற முடியுமே தவிர எல்கையை தொட்டு விடுவோம், காட்டி கொடுப்போம் அவன் வழி செல்லு என்று. ஆனால் வாங்கி வைக்க முடியாதப்பா கடவுளானாலும். புரிகிறதா? வாசில் வசி.